இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதி தமிழச்சி. நம்ம ஆதி தமிழச்சி யூடியூப் சேனலில் வாராகி தேவி பற்றிய வழிபாட்டு முறைகளும், வாராகி தேவி வழிபடுறவங்க செய்ய வேண்டிய மற்ற ஆன்மீக பரிகார சூட்ச முறைகளையும் தொடர்ந்து பதிவேற்றம் செய்துட்ருக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். நமது புதிய சேனலான மகா பெரியவா சொன்னது, அந்த சேனலோட லிங்க்கு இந்த ஆடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நேரம் கிடைக்கும்போது போய் தவறாமல் அந்த சேனலையும் பாருங்கள், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகா பெரியவா வாழ்நாளுக்கும் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆன்மீக பாதைக்கும் தேவையான அருளுரைகளை நிறைய சொல்லியிருக்கார். அதை பற்றி தான் அந்த சேனலில் வந்து நான் பதிவு செய்துட்ருக்கிறேன். ஆதி தமிழச்சி யூடியூப் சேனலுக்கு கொடுத்த அதே சப்போர்ட் அந்த சேனலை கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெள்ளி, செவ்வாய், அமாவாசை, பௌர்ணமி வந்துச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக வீடு துடைப்போம். முதல் குறிப்பு சொல்லுறேன், இந்த நாலு நாளில் கண்டிப்பாக வீடு துடைக்கக்கூடாது, முதல் நாளே துடைச்சிக்கணும். முதல் நாளுமே பார்த்தீங்கன்னா சாயங்காலம் விளக்கு ஏற்றிய பிறகு துடைக்கக்கூடாது, அதுக்கு முன்னாடி துடைக்கணும். அதாவது மதிய சாப்பாட்டுக்கும் இந்த சாயங்காலத்துக்கும் இடையில் இருக்கிற நேரத்தில் துடைச்சிக்கலாம். நாங்கள் ஆஃபீஸ் போயிடுறவங்க இந்த நேரத்தில் தான் வரோம் அப்படிங்கிறவங்க சூழ்நிலை காரணமாக துடைக்கும் போது அந்த வீடு துடைக்கிற தண்ணீரில் கொஞ்சம் எலுமிச்ச சாறு கலந்துக்கணும். மற்றபடி பார்த்திங்கன்னா பணம் சேர்வதற்கும் தங்கம் சேர்வதற்கும் கடன் தீர்வதற்கும் போதும் போதுங்கிற அளவுக்கு பணம் சேர்வதற்கும் வீடு துடைக்கிற தண்ணியில் இந்த பொருளையும் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வாராகி தேவி அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். வாராகி தேவி வழிபாட்டில் நிறைய வழிபாடுகள் இருக்குது, நிறைய சூட்சமங்கள் இருக்குது. அதில் எது சாத்தியமோ நான் தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கேனே, அதில் உங்களுக்கு எது சாத்தியமோ எது மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ அதை தேர்ந்தெடுத்து செய்யுங்க. வீடு துடைக்கிறதுக்கு முதல்ல தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியில் வீடு துடைக்கிறதுக்குன்னு அல்லது இந்த பவுடரை கூட நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. அரோமா ஆயில்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இல்லை அரோமா ஆயிலாக உங்களால் வாங்கி வைக்க முடியும்னா கூட அரோமாவில் வந்து இப்போ நான் சொல்கிற ஃப்ளேவர் மூணையும் வாங்கி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வீட்டில் தயாரிக்கிறதா இருந்தீங்க அப்படின்னா ஏலக்காய், கிராம்பு, கற்பூரம் மூணையும் சம அளவில் எடுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அது கூட கொஞ்சம் கல் உப்பு போட்டு கொஞ்சம் அதை தண்ணியில் வந்து அதை நிறையா போட வேண்டாம், ஒரு ஸ்பூன் போட்டாலே போதும், வாசம் நல்லாயிருக்கும். அது கூட கொஞ்சமாக கல் உப்பு துடைக்கிற தண்ணியில் போட்டு துடைச்சிக்கோங்க. இல்லை நான் அரோமா ஆயில் வாங்கி யூஸ் பண்ணிக்குவேங்க, எனக்கு அந்த ஃப்ளேவர் வந்து அரோமா ஆயில் ஃப்ளேவர் வந்து அது வந்து இதுக்கு ஈக்குவலான பொருள் என்னென்னா ஏலக்காயில் அரோமா ஆயில் இருக்குது, அது மட்டும் வாங்கி கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா மறிக்கொள்ளுந்தில் அரோமா ஆயில் இருக்கும், அது வாங்கி சில துளிகள் நீங்கள் வீடு துடைக்கிற தண்ணியில் சேர்த்துட்டு வீடு துடைச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக சொல்கிறேங்க பணம் தங்கும். இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா பெரிய பணக்காரர்கள் மாறுவாடிகள் இவங்க வீட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா கம கம கமகமனு ஒரு வாசம் அடிக்கும். அந்த வாசத்துக்கு காரணம் அவங்க ஒரு சின்ன சின்ன விஷயத்தையுமே வீடு துடைக்கிறது, அது மாதிரி நம்ம செவத்துலலாம் பார்த்திங்கன்னா அரோமா ஆயில் ஸ்ப்ரே வச்சுருப்பாங்க, அதெல்லாம் கண்டிப்பாக அப்பப்போ அந்த தேதியில் அந்த கிழமையில் அந்த டைம் பார்த்து செய்வாங்க. ஏன்னா பணத்தை தக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம், அதுக்கு நிறைய சூட்சமங்கள் இருக்குது, அதில் இதுவும் ஒரு சூட்சமும். சொன்னால் இந்த சூட்சமப்படி இந்த முறை நீங்கள் வீடு துடைக்கும் போது துடைச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக பணம் தங்கும். திருமாலின் அம்சமான வாராகி தேவினருளும் மகாலட்சுமி தாயாரோட அருளும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா வாசனை மிகுந்த இடத்துல கண்டிப்பாக மகாலட்சுமி தாயார் குடியிருப்பாங்க. தவறாமல் செய்யுங்க, சின்ன சின்ன விஷயங்களை நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் நிச்சயமாக நம்மளால் முன்னேற்ற பாதையில் போக முடியும். தொடர்ந்து ஆதி தமிழச்சி யூடியூப் சேனலை பாருங்கள். வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயம் கிடைக்கும், நல்லதே நடக்கும்.